ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் திவ்யா கௌதம் குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு மேக்கப் வீடியோ. அண்ட் அந்த மேக்கப் வீடியோ வந்து கொஞ்சம் மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணலாம். அதுவும் இல்லாம இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான நோ மேக்கப் மேக்கப் லுக். அதாவது நம்ம ட்ரெஸ்ஸிங் அக்சசரிஸ் மட்டும் கொஞ்சம் கிராண்டா, ஆனா மேக்கப் வந்து நோ மேக்கப் மேக்கப் லுக். அந்த மாதிரி போனா வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும். ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு இப்ப நம்ம போறோம், ஜஸ்ட் இந்த காது குத்து இல்லனா பர்த்டே பார்ட்டி, அப்படி இல்லனா ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் தான் போயிட்டு வரப்போறோம் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப சர்க்குலட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ நான் இப்பதான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். வாஷ் பண்ண உடனே ஹேர் இப்படிதான் அப்படியே மொட்ட மொட்டன் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சீரம் போட்டு அழகா சீவிட்டு எப்படி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் வச்சிட்டு போவேன், ஏன்னா பின்ன முடியாது. ஸோ இப்படி மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டோனர் அப்ளை பண்ணிக்கலாம். டோனருக்கு வந்து பயோட்டிக்கோட டீ ட்ரீ டோனர். ஆக்சுவலா இப்ப நான் எங்க போறேன்னா கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஊர்லேயே பெரிய வந்து ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கு வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கிராண்டா பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு தான் போவாங்க. பட் நமக்கு புடவை கட்டுறதா இல்ல சுடிதார் போடுறதா அந்த நேரத்துல தான் முடிவு எடுப்பேன். பட் மேக்கப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு ஜுவல்ஸ் மட்டும் போட்டா நமக்கு வந்து ரொம்பவே நீட்டா இருக்கும், அழகா இருக்கும். மேக்கப் போட்ட மாதிரி தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டோனர் அப்ளை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 50 செகண்ட் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு பான்ஸோட ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்றேன். சூப்பரான ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூப்பரான மாய்ஸ்சரைசர். ட்ரை ஸ்கின்னா உள்ளவங்க வந்து கிரீமி மாய்ஸ்சரைசர் போடாம இந்த மாதிரி ஜெல் டைப்ல போட்டா வந்து நல்லா இருக்கும். நல்லா வந்து ஈரப்பதமா இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 50 செகண்ட் இல்ல 1 மினிட் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வெளில போறோம் அப்படின்றதுனால கண்டிப்பா சன்டேன். வெளியில போகலேனாலும் இந்த சம்மர் டைமுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா சன்ஸ்கிரீன் லோஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஹீட் வந்து வெளியில தான் நம்ம போனாதான் வரும்ன்றது கிடையாது. வீட்டுக்குள்ள இருந்தாலுமே நமக்கு வந்து டேன் ஆகும், ஈவன் ஸ்கின் டோனா இருக்காது. கை ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலர். ஏன் இங்க மட்டும் கூட டார்க்கா இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் இந்த சம்மர் டைம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க. வீட்டுல இருந்தாலும் பவுடரே போடலனாலும் ஜஸ்ட் நீங்க குளிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு சன்ஸ்கிரீன் லோஷன் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து ஹிமாலயா ப்ரொடெக்டிவ் சன்ஸ்கிரீன் லோஷன் தான் எடுத்திருக்கேன், SPF 15. நீங்க ஃபுல் ஸ்லீவ்லாம் போடல, ஹாஃப் ஸ்லீவ்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா கைக்கு பேக் சைடு நெக் வந்து க்ளோஸ் நெக்கா இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா வந்து பேக் சைட்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. சம்மர்ல வந்து மேக்ஸிமம் லைட் கலர் ட்ரெஸ் தான் போகணும். நான் ஈவினிங் போறதுன்றதுனால கொஞ்சம் டார்க் கலர் போட்டிருக்கேன். லைட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்ட போனாதான் நமக்கு வந்து அந்த அளவுக்கு டேன் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து லைட்டா டார்க் சர்க்கிள் தெரியுது, அதை கவர் பண்றதுக்கு ஆரஞ்சு கன்சீலர். இது வந்து மிஸ்கிளேயரோட ஃபுல் கவரேஜ் ஆரஞ்சு கன்சீலர். மீடியம் டு ஃபேர் ஸ்கின்னுக்கு வந்து பெஸ்ட் ஆரஞ்சு கன்சீலர்னா அது இதுதான். அதனாலதான் நான் எப்போதுமே இந்த கன்சீலர் மட்டுமே அப்ளை பண்றேன். வேற இருந்தாலும் மிஸ் கிளியர் ஃபுல் கவரேஜ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே இந்த ஆரஞ்சு கன்சீலர் தான் வரும். மீடியம் டு ஃபேர் ஸ்கின்க்கு பர்ஃபெக்டா இருக்கும். மேக்ஸிமம் எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் தான் இருக்கு, வேற பிக்மெண்டேஷன் எல்லாம் இல்ல. அதனால நான் கண்ணுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். இதையும் கொஞ்சம் நாள்ல சரி பண்ணிடணும் எப்படியாவது. மேக்ஸிமம் வந்து இந்த ஆரஞ்சு கன்சீலர் இல்லாம நம்ம வந்து மேக்கப் போடணும்ட்டு தான் நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நம்ம அப்படியே கவர் பண்ண நமக்கு வந்து நமக்கு அதுல கண்ணுக்கு கேர் பண்ணணும்னே தோணாது. ஸோ ஐஸ் கியூப் வச்சு நல்லா வந்து முதல்ல அந்த டார்க் சர்க்கிளை எடுக்கணும். ஓகே, கொஞ்சம் கவர் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னைக்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு, ஃபவுண்டேஷனுக்கு வந்து ரொம்பவே நேச்சுரல் ஃபினிஷாக இருக்கணும் அப்படின்றதுனால லாக்மியோட மவுஸ் மேட் ஃபவுண்டேஷன் இருக்கும். அதாவது இது வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும் அண்டு தின்னாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஃபவுண்டேஷனோட நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷனில் இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம்.
இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து நீங்க காம்பாக்ட் பவுடரும் போட தேவையில்ல, முன்னாடி போடுறதுக்கு கன்சீலரும் நீங்க ஹைலைட் பண்றதுக்கெல்லாம் தேவையில்ல. மேக்ஸிமம் நோ மேக்கப் மேக்கப் லுக்கு வந்து இந்த ஒரு ஃபவுண்டேஷன் போட்டாலே போதும். நம்ம ஸ்கின் கலருக்கே இருக்கும், ஹைலைட் பண்ற மாதிரி இருக்காது, ஸ்கின் கலருக்கே இருக்கும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், 400 மேலதான். பட் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்குலாம் ப்ரைஸ் கொடுத்துலாம் வேணாம் வாங்க வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, லாக்மி 925 சிசி கிரீம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வாங்கிட்டா போதும். அதுவும் இதே மாதிரி தான், அதை அப்ளை பண்ணால் நமக்கு வந்து பவுடர்லாம் ஃபினிஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரொம்பவே நேச்சுரலான லுக் கொடுக்கும். இதுக்கு வந்து பிளெண்டிங் கூட ப்ரெஷ்ஷோ இல்லை பியூட்டி பிளெண்டரோ தேவையில்லை, நம்ம கையை வச்சு நல்லா பிளெண்டிங் பண்ணும்போதே எனக்கு வந்து நல்லா தெரியும். அப்படியே சாஃப்டாக இருக்கும் அண்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் லுக் கொடுக்கும். எனக்கு இப்போ ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ஏன்னா ஃபேனும் போடல ஏசியும் போடல, அதனால வந்து நான் லைட்டாக பவுடர் போட்டு டச் பண்ணிக்கிறேன். இன்ஃபேக்ட் ஏசியில் ஃபேன்லலாம் உட்காந்து மேக்கப் போட்டால் அந்த பவுடரே தேவையில்லை, நமக்கு அப்படியே செட் ஆகும். இதுக்கே பவுடர் தேவையில்ல தான், பட் எனக்கு ஒரு ஸ்வெட் ஆகிட்டே இருக்குன்றதுனால நான் வந்து பவுடர் மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நல்லா எங்கேயுமே திட்டு திட்டா இல்லாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும், ஃபிங்கர் வச்சே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து ஒரு நேச்சுரலான மேக்கப் லுக் மாதிரி இருக்கும். பட் இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செட் ஆயிடும் ஃபேஸ், அதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபேஸ் செட் ஆகும். ஸோ இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஃபேஸ் செட் ஆயிடுச்சு. லைட்டாக வந்து காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஆயில் காம்பாக்ட் பவுடர் 2-in-1. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட் லுக்கு, ரெண்டாவது இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைலைட்டர் வித் பவுடர். இதில் வந்து பவுடர் வந்து ஹைலைட்டர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஷிம்மரியாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஏதாவது வெட்டிங் ஃபங்க்ஷன்னா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி மேட் லுக் இருக்கிற மாதிரியான பவுடரே போதும். இது வந்து எனக்கு ஸ்வெட் ஆகுது ரொம்பன்றதுனால தான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எனக்கு சில பேருக்கு பவுடர் அடிச்சுட்டு போனாதான் அது வந்து ஒரு திருப்தியாகவே இருக்கும், எனக்கும் அப்படிதான், பவுடர் அடிச்சுட்டு போனாதான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். பட் அந்த ஃபவுண்டேஷனுக்கு பவுடரே தேவையில்லை, அது மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன் மவுஸ் மேட் ஃபவுண்டேஷன். காஜல் ஐலைனர் எதுவுமே போட போறது இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு நோ மேக்கப் மேக்கப் லுக் மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ மஸ்காரா மட்டும் நான் வந்து போட்டு என்னோட கண்ணு கொஞ்சம் சின்னதா இருக்கும் அதை வந்து கொஞ்சமா தெரியற மாதிரி காமிக்கணுன்றதுக்கு மட்டும் மஸ்காரா போட்டுக்கிறேன். மஸ்காராக்கு வந்து மேப்லி நியூயார்க் ஹைப்பர் கல் மஸ்காரா தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் உள்ள பிளாக்லாம் போயிடுச்சு, ஸோ மீதி இருக்கிற இந்த பிளாக்கு, ஸோ இதில் உள்ள டார்க் கலர்லாம் போயிட்டு இப்போ இதை வச்சு நம்ம வந்து அப்படியே ஐப்ரோவும் நம்ம வந்து எடுத்து விட்டுக்கிட்டோம்னா அது வந்து நம்ம ஐப்ரோ தனியாக போடணும் அப்படின்றது இல்லை. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக அந்த பிளஷ் அண்ட் ஹைலைட்டர், இது நமக்கு வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம். லைட்டாக போட்டுக்கிட்டு, அதாவது போட்டதே தெரியாத மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஒரு லைட்டான ஷேடு எடுத்துக்கிறேன், இந்த ஷேடு தான் வந்து போட்டதே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷேடு வந்து எடுத்துக்கிறேன். இதோட பேலட் நேம் வந்து ஸ்விஸ் பியூட்டி ப்ரோ பிளஷ் அண்ட் ஹைலைட். நிறைய மேக்கப்புக்கு நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன், 3-in-1 கான்டோர் ஹைலைட்டர் பிளஷ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் லைட்டாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல மட்டும் நேச்சுரலாகவே நமக்கு வந்து இங்கெல்லாம் அப்படியே ரோஸ் கலராக மாறிடும் அப்படின்றதுக்காக செட் பண்ணுறது தான் ப்ளஷ்ஷு. நம்ம நோ மேக்கப் லுக் மாதிரி பண்ணுறதுனால ரொம்பவே லைட்டாக அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான், நல்லா டார்க்காலாம் அப்ளை பண்ணிக்காம. நெக்ஸ்ட்டு ஹைலைட்டருக்கு இந்த லைட் ஷேடு ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன், ஸ்கின் கலர் மாதிரி இருக்கும் அதனால இந்த ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். அதுவுமே லைட்டாக, அதாவது தூரத்துலேருந்து நம்மளை பார்க்கும்போது நம்ம ஃபேஸில் ஒரு சின்ன க்ளோ தெரியணும், பளபளபளன்னு இருக்கக்கூடாது, லைட்டா தெரியற மாதிரி லைட்டா அப்ளை பண்ணிக்கணும். இப்ப லைட்டா ஒரு லைன் மாதிரி தெரியுதா, அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிட்டா போதும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் டார்க்கா நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், ஏன்னா
நம்ம வந்து நார்மலா வந்து லிப்ஸ்டிக் வந்து போடுறது இப்ப வந்து ரொம்பவே இதாயிடுச்சு. சோ லிப்ஸ்டிக் வந்து நம்ம டிரெஸ் கலருக்கு போட்டுக்கிட்டோம்னா அது வந்து ஹெவி மேக்கப்பாவே தெரியாது. எல்லாமே பண்ணிட்டு நம்ம வந்து போடும்போது அது ஹெவியா தெரியும். சோ டிரெஸ் கலருக்கு லிப்ஸ்டிக் போடும்போது அந்த பினிஷிங் லுக் வந்து நல்லா இருக்கும். அண்ட் நம்ம வெளியில போறோம் அப்படின்னா கண்டிப்பா லாங் லாஸ்டிங்கா இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக் தான் சூஸ் பண்ணணும். அதுக்கு நான் வந்து மெப்ளினோட நியூயார்க் சூப்பர் ஸ்டே மேட் இங்க் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நம்பர் 120 ஆர்டிஸ்ட். ஏற்கனவே லிப்ஸ்டிக் கலெக்ஷன் சொன்ன இல்லையா, சோ இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். போட்டுக்கோங்க. நம்ம ஜுவல்ஸும் துப்பட்டா போட்டுட்டு ஃபினிஷிங் லுக் பார்க்கலாம். அப்ப வந்து ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ கமல் போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு டிசைனர் துப்பட்டை வந்து போட்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே வந்து இந்த அனார்கலி குர்த்திகால உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இது பிளெயின் குர்த்தியாக இருந்தாலும் நம்ம வந்து டிசைனர் துப்பட்டா போடும்போது இது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா சூப்பரான ஒரு எத்னிக் வியரா ஒரு டிசைனர் குர்த்தா செட் மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ஒரு சூப்பரான எத்னிக் வியரா வந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம துப்பட்டா வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனர் துப்பட்டா போட்டு நான் வந்து இதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வியர் மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கு மேட்சிங்காக வந்து இயரிங்ஸும் போட்டிருக்கேன். இந்த இயரிங்ஸ் வந்து சென்னையில் குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. 120 நினைக்கிறேன் இதோட ப்ரைஸ். அண்ட் பிந்தி வச்சிருக்கேன், அவ்வளோதான் அந்த லுக். ரொம்பவே சிம்பிளாக ட்ரெடிஷ்னல் வியரில் உங்களுக்கு வந்து நோ மேக்கப் லுக் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.